வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது V1 ரியாலிட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரெக்டா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு 4 ஏக்கர் தோப்பை பத்தி தான். இது கேரளா அட்டப்பாடி ரீஜன்ல அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்க அந்த ஹில் டாப்ல பாத்துட்டு இருக்கிறீங்களா ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர், அதுதான் வயாஸ் ஆயுர்வேதிக் ரிசார்ட். அட்டப்பாடியிலேயே இதுதான் பெரிய ரிசார்ட். இதோட மொத்த பரப்பளவு 48 ஏக்கர், டோட்டல் பட்ஜெட் வந்து 90 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இது. இந்த வயாஸோட 48 ஏக்கரை ஒட்டுனது தான் நம்ம பார்க்க போற 4 ஏக்கர். நீங்க இப்ப அப்படியே ஈகிள் வியூல பாத்துட்டு இருக்கிறீங்க, அங்க கொஞ்சம் சுத்தம் பண்ண மாதிரி ஒரு தோப்பு தெரியுது பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட 4 ஏக்கர். இப்ப இந்த 4 ஏக்கருக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னா, ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு, அது போக ஒரு நல்ல நிலையில இருக்க மாட்டு ஷெட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா, ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்குது. ரோட்டுக்கு கீழே 3 ஏக்கர், ரோட்டுக்கு மேல 1 ஏக்கர். அந்த 1 ஏக்கர்ல தான் வீடு மாட்டு ஷெட்டெல்லாம் இருக்குது. அந்த 1 ஏக்கர் ஃபுல்லாமே முந்திரி போட்டிருக்காங்க. கீழே இருக்கிறது பூராமே பாக்கு, மிளகு, காஃபி, ஜாதிக்காய், கொடம்புளி, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பல மரம், அது போக இன்னும் கொஞ்சம் பல வகையான மரங்கள் இருக்கு. இந்த கீழே இருக்க ப்ராப்பர்ட்டியில ஒரு வாட்டர் சேனல் இருக்குது. ஓடை 365 நாளும் தண்ணி ஓடிட்டே இருக்கும். அது போக ஒரு கிணறும் பக்கத்திலேயே இருக்கு. கிணத்துல மேலேயே ஒரு 3 அடியிலேயே தண்ணி இருக்கும். தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் எப்பவுமே கிடையாது. மொத்தம் இதோட ரோடு பேஸ் 400 அடி, தார் ரோடு பேஸ் 400 அடி. இப்போதுக்கு இந்த பயிர்கள் இருந்து மட்டும் வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபா குத்தகையே வந்துட்டு இருக்குது. வாங்கினா 0 மெயின்டெனன்ஸ்ல வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா குத்தகை வாங்கிக்கலாம். அது போக கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் வயாஸ் ரெசார்ட் இருக்குது. வயாஸ் ரெசார்ட்ல ஒரு நாளைக்கு டேரிஃப் வந்து 30,000. அந்த அளவுக்கு நல்ல வெல் எக்யூப்டு ரெசார்ட்டு. இந்த வயாஸுக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஷட்டில் சர்வீஸ் இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரெசார்ட்டு. இது வெறும் ரெசார்ட் மட்டும் இல்ல, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டும் உள்ள இருக்கு. அதனால நிறைய விஐபிஸ் இங்க வந்துட்டு போவாங்க. அதனால அந்த கமர்ஷியல் வேல்யூவை நம்மளும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஐடியா மட்டும் போட்டா போதும், இந்த ப்ராப்பர்ட்டியை நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ ப்ராப்பர்ட்டியா மாத்தலாம். இது கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டரு. அட்டப்படையிலேயே பெரிய ஜங்ஷன் கூலிக்கடவு. அந்த கூலிக்கடவுலேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர் தான். இதோட லொக்கேஷனை பற்றி இப்போ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வயாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைமேட் தான் ரொம்ப முக்கியம். இந்த கிளைமேட் வந்து ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி ஆப்டாக செட் ஆகுது. இந்த கிளைமேட்டும் இந்த அட்மாஸ்பியருமே பாதி ஹீலிங்கை பண்ணிடும், மீறி தான் மருந்து. இதோட விலை வந்து 1 ஏக்கர் 25 லட்சம் கேட்குறாங்க நண்பர்களே. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு சின்ன அமௌண்ட்டு குறையும். இந்த வயாஸோட அஃபிஷியல் யூடியூப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி விவசாய நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.